சினிமாவிலும் ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு முதலில் செய்தி வாசிப்பாளராக இருந்து அதன் பிறகு சின்னத்திரை சீரியலில் கதாநாயகியாக நடித்து தனது சினிமா பயணத்தை துவங்கிய பிரியா பவானி சங்கர் முதன் முதலில் மேயாதமான் படத்தின் மூலம்தான் கதாநாயகியாக அறிமுகமானார் அந்த படத்திற்கு பிறகு அகிலன் படத்தில் ஜெயம் ரவியுடனும் பத்துதள படத்தில் சிம்புவுடனும் ருத்ரன் படத்தில் ராகுவா லாரன்ஸுடனும் நடிப்பதற்கான வாய்ப்பை அடுத்தடுத்து பெற்றார் அது மட்டுமல்லாமல் மான்ஸ்டர் படத்திற்கு பிறகு இப்போது பொம்மை என்ற படத்திலும் இரண்டாவது முறையாக எஸ் ஜே சூர்யாவிற்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் வரும் ஜூன் பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கும் இந்த படத்திற்கு ப்ரமோஷன் வேலைகள் தற்போது படு ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது அதில் கலந்து கொண்ட பிரியா பவானி பவானிசங்கரிடம் சுவாரஸ்யமான பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அதில் அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து பல விஷயங்களை புட்டு புட்டு வைத்திருக்கிறார் இவர் சினிமாவில் மட்டுமல்ல பிசினஸிலும் அதிக கவனம் செலுத்துகிறார் அந்த வகையில் லியன் ஸ்டைனர் என்ற ஹோட்டலை சமீபத்தில் சென்னையில் திறந்தார் இந்த ஹோட்டலை அவர் தனது காதலனுக்காக தான் தூங்கினார் என்றும் கூறப்பட்டது அதன் பிறகு நீண்ட நாட்களாக லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த காதலனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து இப்போது சிங்கிளாக தான் சுற்றி வருகிறார் இந்த நிலையில் இவருக்கு சினிமாவில் நடந்த பேசியது பெரும் பரபரப்பை காது கொடுத்து கேட்க வேண்டும் அதே சமயம் தைரியமாக சொல்லும் பெண்கள் மீதே கடைசியில் பழி போடவும் தயங்குவதில்லை நீ ஏன் இதை முன்கூட்டியே சொல்லவில்லை இதில் உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் எதற்கு ஒத்துக்கொண்டாய் வளர்ந்த பிறகு இப்போது வாய்த்திருக்கிறாயே என அடுக்கடுக்காக பல கேள்விகளை கேட்பதை முதலில் நிறுத்துங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வது சினிமாவில் இருந்தாலும் அவர்களுக்கு டார்ச்சர் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் எது மாதிரி வேலை செய்கிறார் என்ற பாகுபாடு இல்லாமல் பல வழிகளில் பலான தொல்லைகளுக்கு ஆளாகிறார்கள் சினிமாவில் இருப்பவர்களிடம் பகிரங்கமாக கேட்டு விடுகிறீர்கள் ஆனால் இந்த துறையில் மட்டுமல்ல பல துறைகளில் இது நடந்து கொண்டேதான் இவர் பேசியதை பார்க்கும் போதே ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆளாகி இருப்பது தெரிகிறது ஒருவேளை அதை உடைத்து சொன்னால் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வராமல் போய்விடும் எதற்கு வம்பு என்று இலைமுறை காயாக பிரியா பவானி சங்கர் பேசியது பலரையும் பதற வைத்துள்ளது